வெல்கம் டு கிரியேட் யுவர் செல்ஃப் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். வணக்கம் நண்பா, இன்னைக்கு என்ன தகவல் கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா, த டென் திங்ஸ் யூ ரியலைஸ் வென் யூ கெட் மெச்சூர். இந்த பத்து திங்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு மெச்சூர்காக நீங்களே நம்ம இருப்பீங்க, சரிங்களா? அப்போ அந்த என்னென்ன பத்து திங்ஸ் அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பத்து அடையாளமான மெச்சூரிட்டி என்ன அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். யாராவது அந்த வீடியோ பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் வீடியோ இருக்கு, மறக்காமல் பார்த்துருவாங்க, சரிங்களா? இன்னைக்கு வாங்க என்னென்ன அந்த பத்து திங்ஸ் நம்ம மெச்சூர் ஆகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஹாசிப்பிங் இஸ் போரிங், யூஸ்லெஸ் அண்ட் டைம் வேஸ்டிங். யாரை வதந்தியை நம்பி அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ரிலேட்டிவ்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டோம், சரிங்களா? ஏன்னா அவங்க விலை மதிப்புள்ள டைம் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்க தான் யூஸ் பண்ணுவாங்க தவிர, இதே மாதிரி வதந்திக்காக அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? நீங்களும் ஒரு மெச்சூரிட்டிக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் டைமை ஒரு விலை மதிப்புள்ள உங்கள் டைமை ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள். வதந்தியை நம்பக்கூடாது, சரிங்களா? ஏன்னா வதந்தி அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அவங்க அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? செகண்ட் திங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் ஃபைண்ட் ஃபோன் கால் ஃப்ரம் யூ மாம் அனோயிங் பிகாஸ் யூ கேர் அபவுட் ஹேர். ஒரு மெச்சூர்டுக்காக இல்லாத வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் வச்சுல, அம்மா திடீர்னு கால் பண்ணுவாங்க, அதான் சாப்பிட்டா தூங்கினா கால் பண்ணுவாங்க, அதுக்கு அந்த பையன் திட்டுவாங்க, சரிங்களா? அம்மா திட்டுவாங்க, இது ஒரு மெச்சூர்டுக்காக இல்லாதன்னு அர்த்தம், சரிங்களா? ஒரு மெச்சூர்டுக்காக என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கால் பண்ண முன்னா அம்மாட்ட கால் பண்ணி அம்மா சாப்பிட்டா தூங்கினா கேர் பண்ண மாதிரி கொஸ்டின் கேட்பான், சரிங்களா? இது ஒரு மெச்சூர்டுக்காக அர்த்தம். நீங்களும் ஒரு மெச்சூர்டுக்காக இருந்தீங்கன்னா அம்மா கால் பண்ணும்போது நான் கால் பண்ணி அம்மாவை அழகாக கேர் பண்ணுவேன் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாயிண்டாக கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? நம்ம பிடிச்சவங்க எப்பவுமே கேர் பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாக முன்னேற முடியும். சரி வாங்க அடுத்த என்ன பாயிண்ட் பார்ப்போம். தேர்ட் திங்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, டாக்லெஸ் லிசன் மோர் அண்ட் லெட் அதர் பீப்புள் சைன். நம்ம எல்லாருமே பார்த்துருவோம், ஒரு மெச்சூர்காய் வந்து அதிகமாக பேசவே மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு புதுசாக சொல்கிறாங்கன்னா அதை அழகாக கேர் பண்ணி கேட்பாங்க, சரிங்களா? இது ஒரு மெச்சூர்காய்ன்னு அர்த்தம். ஆனால் நம்ம வந்து நிறைய பேர் 90% பீப்புள் வந்து அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் தேவையான இடத்துல பேச மாட்டாங்க, தேவையான இடத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? இதே மாதிரி மெச்சூர்காய் வந்து அதிகமாக பேசாமல் அதிகமாக கேட்கறனால அவங்க ஒரு எல்லாருமே அவங்களுக்கு கவர்ந்து இழுக்கிற மாதிரி ஒரு மெச்சூர்காயாக மாறுறாங்க, சரிங்களா? இது ஒரு நல்ல பாயிண்ட்ஸ், இது வாழ்க்கையில் நம்ம தேவையில்லாத பாயிண்ட்ஸ் தான் இதுதான், சரிங்களா? சரி வாங்க அடுத்து என்ன பாயிண்ட் பார்ப்போம். ஃபோர்த் திங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஓகே இவ் யூ டோன்ட் நோ எவ்ரி திங். இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லா ஆன்சரை தெரிஞ்சுக்க சொல்லி ஓடிட்டே இருப்போம். ஆனால் மெச்சூர்டுக்காக என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள தேவையான பதில மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தேவையான இடத்துல பதில் அளித்து அவங்க வாழ்க்கையில் முன்னேற வழியை பார்ப்பாங்க, சரிங்களா? அதனால் இன்னிலேருந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா ஆன்சரும் தெரிஞ்சுக்காம தேவையான ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கான வழியை பார்ப்போம், சரிங்களா? இந்தந்த ஸ்டெப்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு மெச்சூர்டுக்காக தான் இருப்பாங்க, நீங்களும் ஒரு மெச்சூர்டுக்காக இருப்பீங்க நான் நம்புகிறேன். அதனால் இன்னிலேருந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பதிலுக்கும் தேடி அலையாம நமக்கு தேவையான பதில மட்டும் தேடி அலைஞ்சு வாழ்க்கையில முன்னேற பாப்போம், சரிங்களா? இது ஒரு நல்ல பாயிண்ட், நம்ம வாழ்க்கையில ஒரு தேவையான பாயிண்ட், சரிங்களா? இந்த பாயிண்ட் நம்ம மைண்ட்ல நினைச்சுப்போம். இட் இஸ் ஓகே இஃப் யூ டோன்ட் நோ எவ்ரி திங். ஃபிஃப்த் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் அப் ஃபார் யுவர் செல்ஃப் ஆர் பீப்புள் நெவர் நோ. நம்ம உலகத்தில் வந்து நம்ம வந்து எதை செஞ்சாலும் நம்ம மொதல் மொதல் நம்மளை லவ் பண்ணணும், சரிங்களா? நம்ம எதை செஞ்சாலும் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு உங்கள் மனசை வச்சு நீங்கள் நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம என்ன மொதல் மொதல் வந்து நீங்கள் ஒரு பேச்சாளர் மாற ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி மேடம் வந்து நான் அழகாக பேசுகிறேன், எல்லாரும் என்ன கவர்ந்து இழுக்கிற மாதிரி நான் பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்தவங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? அதனால் இன்னிலேருந்து என்ன செஞ்சாலும் மொதல் மொதல் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிங்க, அதான் கண்ணாடி மேடம், சரிங்களா? அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு மெச்சூர் காய் வந்து வாழ்க்கையில முன்னா இதான் முதல் ஸ்டெப் எடுக்காங்க, சரிங்களா? இப்போ ஒரு அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, நான் ஒரு என்டர்பிரனர், அவங்க கண்ணாடி மேல சொல்லுவாங்க, நான் ஒரு என்டர்பிரனர், நான் என்டர்பிரனர் சொல்லி அவங்க மனசையே ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? அப்பதான் அவங்க நம்ம ஆரம்பிச்சப்பறம் தான் அடுத்தவங்க நம்புவாங்க, சரிங்களா? அதனால இது வாழ்க்கையில தேவையான பாயிண்ட், சரிங்களா? எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அடுத்தவங்க நம்பளை விட நீங்க முதல் நம்பினாதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும், சரிங்களா? சிக்ஸ்த் திங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் குட் டு பி சீரியஸ் சம்டைம்ஸ். நம்ம கோபடத்தில் கண்டிப்பாக கோபப்பட்டு தான் ஆகணும், கோபப்பட இடத்துல கோபப்படவே கூடாது, சரிங்களா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் எப்போ கோபப்பட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்காக என்ன சொல்யூஷன் தேடி அலையணும் தவிர அந்த இடத்துல கோபப்படாது, சரிங்களா? அதே மாதிரி எந்த இடத்துல கோபப்படணும் கோபப்படக்கூடாதுன்னு கண்டிப்பாக மெச்சூர்காய் தெரிந்து வச்சிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக சொல்யூஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதனால ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பாங்க, சரிங்களா? இதே மாதிரி தான் எந்த இடத்துல கோபப்படணும், எந்த இடத்துல கோபப்படக்கூடாது, எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல சிரிக்கக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சுச்சிருப்பாங்க மெச்சூர்காய். நீங்களும் இதே மாதிரி தெரிஞ்சதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மெச்சூர்காய் ஆக ஆசைப்படுங்க, சரிங்களா? செவன்த் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் டு ஃபைண்ட் எனி எக்ஸ்கியூஸ் அண்ட் டீல் வித் த ப்ராப்ளம். இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்பீங்க, அந்த எக்ஸ்கியூஸ் கேட்டு கேட்டு டெய்லி அதே மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாகிட்டே வரலாம், சரிங்களா? ஒரு மெச்சூர்காய் வந்து எப்போ அந்த ப்ராப்ளத்துக்கான எக்ஸ்கியூஸ் கேட்கவே மாட்டான், சரிங்களா? ஏன்னா அந்த ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தலையில் தூக்காமல் அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது தேட ஆரம்பிப்பாங்க, சார். அந்த ப்ராப்ளத்துக்காக வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டான், சரிங்களா? நீங்களும் ஒரு மெச்சூர்காயாக மாறணும்னா ஒரு ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக சொல்யூஷன் தேடுங்க, அதுக்கான எக்ஸ்கியூஸ் தேடாது, சரிங்களா? அப்போ தான் நீங்கள் ஒரு மெச்சூர்காயாக மாற முடியும்.
முடியும். இன்னையிலேருந்து நீங்களே யோசித்து நீங்களே உங்கள் மைண்டில் நினச்சிடுங்க, ஒரு ப்ராப்ளம் வந்தால் நான் எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டேன், அதுக்குண்ட சொல்யூஷனை தேடுவேன்னு நினச்சிடுங்க சரிங்களா. இது ஒரு நல்ல வாழ்க்கையான தேவையான பாயிண்ட்ஸ் தான் சரிங்களா. சரி வாங்க அடுத்த என்ன திங்ஸ்னு பார்ப்போம். எயிட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் இஸ் ப்ரீசியஸ், சே நோ டு பீப்புள் ஹூ வேஸ் யுவர் டைம். ஒரு மெச்சூர் காய் வந்து டைம் தான் அவனுக்கு வேல்யூபலான சொத்து, ஒரு பெரிய சொத்துன்னு அந்த மெச்சூர் காய் தெரியும் சரிங்க. அதனால் ஒரு துளி கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக மேனேஜ் பண்ணி டைம் டேபிள் போட்டு அந்த டைமை யூஸ்ஃபுல்லாக வாழ்க்கை முன்னேற்காக போராட்டிருப்பான் சரிங்களா. ஆனால் ஒரு மெச்சூர் காய் இல்லாதவன் என்ன செய்வான் பார்த்தீங்கன்னா, டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா அவன் மிகப்பெரிய சொத்து மணி தான் நினைப்பான் சரிங்களா, அதனால டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணுவான். இவங்க வந்து இந்த ரெண்டில் யார் வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க பார்த்தீங்கன்னா, டைமை வேஸ்ட் பண்ணவரா டைமை சேவ் பண்ணவரா பார்த்தீங்கன்னா, டைமை சேவ் பண்ணவரா தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அப்போ ஒரு மெச்சூர் காய் தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இன்னிலேருந்து நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும். ஏன்னா மணி தான் மிகப்பெரிய சொத்து, நம்ம மைண்ட் செட்டை மாற்றிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் சரிங்களா. இது ஒரு வாழ்க்கையின் தேவையான டிப்ஸாக நம்ம எடுத்துக்கோம். சரி வாங்க அடுத்த என்ன நைன் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவ் யுவர் செல்ஃப் மோர், டோன்ட் ஹார்ட் யுவர் செல்ஃப் ஃபார் சம்மன் எல்ஸ். முத முத வந்து நம்மளை முத நம்ம லவ் பண்ண ஆரம்பித்தா தான் அடுத்தவங்க நம்ம லவ் பண்ணுவாங்க சரிங்களா. ஏன்னா அடுத்தவங்களுக்காக இங்கே வாழ பேர் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. நம்ம அடுத்த வந்து நம்ம லைக் பண்ணணும், அடுத்தவங்க நம்மளை கேர் பண்ணணும் சொல்லி அதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்மளே லவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் லைஃப்பில், நம்ம தான் ஒரு அதிர்ஷ்டாலே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சரிங்களா. ஆனால் மெச்சூரிக்காக கண்டிக்கவே தெரியும், நம்மளே நம்ம லவ் பண்ண வச்சா அடுத்தவங்க நம்மளை கேர் பண்ணுவாங்க, நம்மளை லைக் பண்ணுவாங்கன்னு அவங்க தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி ஒரு அவங்களுக்கு செலிபிரிட்டியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு என்டர் பண்ணாமல் இருக்காங்க சரிங்களா. நீங்களும் ஒரு மெச்சூரிக்காகி உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சரிங்களா. இந்த பாயிண்ட் இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான டிப்ஸ் தான் சரிங்க. இந்த டிப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளராக மாறலாம் சரிங்களா. வாங்க அடுத்த என்ன திங்ஸ்னு பார்ப்போம்.